वैराग्यम 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரி வந்து பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 கட்டி எல்லாமே தண்ணீரின் வைராக்கியம் பன்னாட்டு காவியங்கள் கண்ணீரின் வைராக்கியம் தங்கங்கள் எல்லாமே மண் கொண்ட வைராக்கியம் குடும்பங்கள் எல்லாமே பெண் கொண்ட வைராக்கியம் அழிவாங்கும் பிடிவாதம் வைராக்கியம் ஆகாது பாவங்கள் புண்ணியத்தின் பரிசு பெற முடியாது வேண்டாத தீமைகளை வெல்லுவதே வைராக்கியம் வெற்றியிலும் தலை வணங்கி மன்னித்தல் வைராக்கியம் 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 வரலாறு இல்லாத நாடென்ன நாடு வைராக்கியம் இல்லாத வாழ்வென்ன வாழ்வு வரி வந்து பாடாத காடென்ன காடு வைராக்கியம் இல்லாத வீடென்ன வீடு வாழ்வுக்கு பிடிமானம் வைராக்கியமே அந்த வைராக்கியம் என்றாலே சௌபாக்கியமே வைராக்கியம் 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 காரங்க கிட்ட போயிட்டு பாள குடுறான்னு சொன்னா அவன் என்னன்னா பாள குடுக்காம பலவலன்னு எவங்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பண்றது எல்லாம் அப்படித்தான் இருக்கான் எப்படியோ போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் டேய் பட்டா கத்தி பத்மினியோட புருஷன் தான் வர்றான் மாமா அவனுக்கு பால் ஊத்திடலாமா இல்ல ஆளை தூக்கிட்டு போய் நம்ம பசங்கிட்ட போட்டலாமா டக்குன்னு சொல்லு மாமா பாத்து எஸ் ஆயிர போகுது ஆளை தூக்கிடலாம் இறங்கு நீ யாருடா என்னடா பட்டா
பட்டாக்கத்தி பத்துவ கடப்பார காளிங்க களத்துல இறக்க ஆசைப்படுறானா? இவ கிட்ட ஏன் மறுபடியும் மோதணும்னு உன்னை நினைச்சு நினைச்சு அழ வைக்கிறண்டா. ராமுவை நான் வெளியே அனுப்புறேன். ராமுவை தூக்கி பாருங்கடா. பார்த்தோன்னே பொருள் எடுத்து கிழிச்சிருக்கணும்டா. ரத்தத்தை பார்த்தோன்னு பேஜாராயிருப்பான். தூக்கின்னு போயிட்டு நேரம் அவனை மேட்டர் முடிச்சிருக்கலாம்டா. மாமு, நம்ம கையில தான் மாமு அவனுக்கு சங்கு. நீ வா, அப்பால பாத்துக்கலாம். மிஸ் ஆயிட்டான் மாமு. எங்க போயிட போறான்? மாட்டாமல போயிடுவான். வேற வண்டியில யோ ரெடியா வண்டியா? தப்பிச்சோம். காலி பண்ணணும். ஜூன் 20 பட்டாக்கத்தி பத்மினி விடு ஆகும் நாள். இதுதான் பட்டாக்கத்தி பத்மினியா? அத்து, உண்மையிலேயே உனக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற அப்பதான் என் உயிரை காப்பாத்த முடியும். ஏங்க, கல்யாணம் பண்ணி சொர்க்கத்தை பார்க்கலான்னு பார்த்தா தினம் தினம் பக்கு பக்குன்னு நரகமாவுலக இருக்கு. ஹலோ, வாட் இஸ் திஸ்? ஒரு ஹார்ட் பேஷன் சுத்தி ஏன் இவ்வளவு பேர் நிக்கிறீங்க? நான் ஒரு செக் பண்ணோம், கொஞ்சம் வெளில இருங்க பிளீஸ். ராதிகா, நீங்களும் வெளில இருங்க. ஏ ரமேஷ், எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லிட்ட, பாரு என்ன ஆச்சுன்னு. ராதிகா, டாக்டர் இருக்காரு, சத்தம் போடாத, அந்த பக்கமா வா. எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்பட்ட? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? பாரு, இப்ப நான் சொன்ன மாதிரி தாத்தா அதிர்ச்சி ஆயிட்டாருல. எனக்கு தெரியாத ரகசியமா இதுல இந்த அம்மா ஜாட வேற காட்டுது. இங்க பாரு ராதிகா, நான் சத்தியமா ஒண்ணும் சொல்லல. நான் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் போனேன், அதுதான் உண்மை. ஆனா நான் போய் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பாத்ரூம் கிட்ட மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு, இதுதான் உண்மை. உங்க தாத்தாவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். சீஃப் டாக்டர் உங்களை நல்லா திட்ட போறாரு. உங்க தாத்தாவோட கேஸ் ஹிஸ்டரி எனக்கும் தெரியும். அவருக்கு அதிர்ச்சியான விஷயம் ஏதோ நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க படிச்சவங்க தானே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாரி டாக்டர், இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். அது சரி, நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் டாக்டருக்கு நிஜ கதையிலையும் வர்றாங்க. இருந்த ஒரு வழியும் போச்சா? ஓகே, I am leaving. ரமேஷ், நீ தாத்தா கிட்ட போய் ஏதோ உளறி இருக்க. அதா, நீ ஒன்னும் உணர்ச்சி வசப்படாத, தாத்தாக்கு ஒன்னாகாது. கடவுள் இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. தாத்தாவோட நல்ல மனசுக்கு அவர் எப்பவுமே நல்லா இருப்பாரு. அல்லாமாலி.
நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன் அருள் எனக்கு எப்பவும் வேணும் பாபா. வாராமு. வணக்கம் பாபா. காரு. இது நான் விளையாட வேண்டிய நேரம். தள்ளி போ. நான் சீனை போறேன். என்ன ராமு ரொம்ப பயந்துட்டு போல இருக்கு? பத்து பயத்தை போக்கதான் இங்க வந்தியா? ஆமாம் பாபா. கோயில்ல நடந்தத மறக்க முடியல? ஆமாம் பாபா. பச்சை குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தவ திடீர்னு பாஞ்சு பாஞ்சு நாலு ரவுடிகளை போட்டு புரட்டி எடுத்தா யாருக்குதான் பாபா பயம் வராது? பயம்னா என்னன்னு உனக்கு காட்டுறேன். பத்துன்னு சவால் விட்டல. பத்து பராசக்தி அம்சமாச்சே. பயம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிய வச்சிருக்காங்க. சாதாரணமாவா தெரிய வச்சிருக்கா பாபா? என் வேட்டிய உருவி ரவுடிங்கள சுவரேறி ஓட அவுட்ல எனக்கு பாடம் எடுத்திருக்காங்க பாபா. அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு நடுங்குது பாபா. அதான் மேடம் மேடம்னு பொண்டாட்டியா கூப்பிடுறதுலயே நல்லா தெரியுதே பாபா. என்ன பாபா பண்றது, பத்மினிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். பத்துவோட வீரத்துக்கு முன்னாடி மண்டிடுறதானே நல்லது பாபா. இல்லன்னா நான் எப்பவும் போல எக்கு தப்பா எதுக முகனையா பேசி பத்துக்கு பட்டுன்னு கோவம் வந்து படார்னு ஒரு அற விட்டுச்சுன்னா அது காலத்துக்கு உறுத்தும் பாபா. இதுல ரெண்டு பேருக்குமே மன கஷ்டம் தானே. அதுவும் இல்லாம நான் மேடங்கிறத கூட மனசுக்குள்ள அன்பா செல்லமா நினைச்சுக்கிட்டு தான் கூப்பிடுறேன் பாபா. உங்கனும் எனக்கு தெரியும் ராமு. நீ மனுஷங்கள்ல மாணிக்கம். நீ எது செஞ்சாலும் அது நன்மையா தான் இருக்கும். பாபா நான் எதுக்கு தெரியுமா உங்களை பார்க்க வந்தேன்? பத்து அடிச்ச ரெண்டு பசங்களும் என் போட்டாவை கையில வச்சுக்கிட்டு என்னை கொல்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கானோ பாபா. அவங்களுக்கும் பத்து மேடத்துக்கும் இந்த பழிவாங்கல்ல ஏன் தலைய போட்டு எதுக்கு பாபா உருட்டுறாங்க? சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியல பாபா. அந்த ரவுடிங்க எப்போ எந்த பக்கத்துல இருந்து வந்து என்ன அட்டாக் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கு பாபா. நான் நிம்மதியா இருக்க நீங்க எனக்கு ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்க பாபா. என்னாச்சு பாபா? பொண்டாட்டி நாலு பேர் அடிச்சு துவச்சத பார்த்து பயந்துருக்கான். இத நான் சொன்னா தாங்குவானா? அல்லா மாலி. என்னாச்சு பாபா, ஏதாவது சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை பார்த்துப்பான். என்ன சொல்றீங்க பாபா? எனக்கு உங்க வாயால தைரியமா ஒரு வார்த்தை வேணும் பாபா. அது எனக்கு போதும் பாபா. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் ராமு. அது இறைவனை தவிர யாராலையும் மாத்த முடியாது. விதியின் விளையாட்டை யார் அறிவார்? போய் வா ராமு. பாபா நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. இது நான்கு மறை தீர்ப்பு. பாபா கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. போய் வா ராமு. சரி பாபா. பாபா அந்த காய்கறி கடைக்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கான் பாபா, எனக்கும் பத்மினிக்கும்
எப்போ குழந்தை பிறக்கும்னு ஆசையா இருக்கு பாபா. நானும் குழந்தைய பார்த்து எங்க அம்மா கையில கொடுக்கணும்ல. பாபா எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க. குழந்தாய், நீ ஒரு குழந்தைக்கு தகப்பனாவாய், போய் வா. சரி பாபா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ராமு, நீ பாத்துக்க, அவன் உன் குழந்தை. அல்லா மாலிக், அல்லா மாலிக், தெய்வமே சர்வ அதிகாரி. எப்பா எப்பா, இந்த ராம பையன் நம்மள கையுடைஞ்ச கந்தசாமி ஆக்கிட்டான. இந்த கையை இப்படியே ரொம்ப நேரம் வச்சிருந்தா வலிக்கு. நிஜமாலுமே கையுடைஞ்சிருக்குமோன்னு தோணுது. ரூமுக்குள்ளதான் வேற யாரும் இல்லையே, நான் எதுக்கு இப்படியே இருக்கணும்? நமக்கு வேற கை நீளமா இருக்குதுல்ல, இப்படியே மடக்கி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ராமு, கையே உடஞ்சிருச்சு. ஏன் முதலாளி என்கிட்டே நடிக்கிறீங்க? நம்ம தானே இந்த பிளானையே போட்டோம். அட போடா, கைய ஒடிஞ்சுதான் நடிச்சு நடிச்சு இப்ப யார பார்த்தாலும் எனக்கு பயமாவே இருக்குது. பெரியவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்னமோங்கிற பயம் தாண்டா எனக்கு நிறைய இருக்குது. ஐடியா கொடுத்ததுதான் கொடுத்த, வேற ஏதாவது ஐடியா கொடுக்க கூடாதா? எனக்கெல்லாம் நல்ல கைய காலம் ஆட்டி பேசணும், அப்பதான் பேசின மாதிரி இருக்கு. சுடு சாதத்துல நிறைய ரசத்த ஊத்தி நல்லா அப்படி இப்படி பேசஞ்சு அப்படி ஒரு நாலு வாய போட்டு இப்படி அப்படின்னு அப்படி சாப்பிட்டா தாண்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படி சாப்பிட்டு நாலஞ்சு நாள் ஆகி போச்சு. முதலாளி, நல்லதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்தேன், நல்லதும் நடந்துச்சு. அதை விட்டுட்டு சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம்? டே டே இருடா, உனக்கு கோபம் வந்து அதுக்கப்புறம் உன்ற பத்து கோபம் வந்து அவன் அடிச்சு கிடிச்சு போட போறாடா. முதலாளி, மேடத்தை பத்தி எதுவும் தப்பா பேசாதீங்க. ஏண்டா, பத்து தான் இங்க இல்லையே, அப்புறம் எதுக்குடா மேடம் மேடம்ங்கிற? பொண்டாட்டிக்கிட்ட எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் முதலாளி. பவர் ஸ்டோக் பொண்டாட்டிய கட்டி பாருங்க, அப்போ நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நானே நேத்து நைட்ல மிரண்டு விரண்டு அரண்டு போய் கிடக்குற முதலாளி. என்னடா சொல்ற? இது யாருன்னு பாருங்க. ஐ ராமு, ஏண்டா நீ சீரியல் சினிமாவில தான் நடிக்க போறியா? நல்லா தாண்டா இருக்கிற. ஏன் முதலாளி வயிற்றுச்சலை கிளப்புறீங்க? அந்த போட்டாவை திருப்பி பாருங்க. என்னடா அது, ஜூன் 20 ராமு காலி பண்ணுவன்னு எழுதியிருக்குது. என்ன பத்தி தான் எழுதியிருக்கானு முதலாளியே? அதான் நான் பயந்து கிடக்குறேன். இது மட்டும் இல்ல, இன்னொரு போட்டாவும் தரேன், அதையும் பாருங்க. இங்க பாருங்க, இது நம்ம பத்மினி போட்டா, இதுவும் நல்லா தாண்டா இருக்குது. அது இருக்கட்டும், இந்த போட்டாவையும் திருப்பி பாருங்க. படிச்சதும் எனக்கு பயத்துல அப்படியே குலையெல்லாம் நடுங்குது. அவளை தாண்டா விதவியாக்குன்னு மிரட்டிக்கிறாங்க. பத்மினி தானே பயப்படவனு, அவளுக்கு சேர்த்து நீ பயப்படுறியாக்கு. ஏன் முதலாளி நீங்க இவ்வளவு மக்கா இருக்கீங்க? என்னடா இப்படி சொல்லி போட்ட? அப்புறம் என்ன முதலாளி, என்ன போட்டு தள்ளலாம் தானே? 10 மேடம் விதவி ஆவாங்க. அந்த 10 மேடத்துக்கிட்டையும் அந்த ரவுடிங்கள்கிட்டையும் என் உசுறு ஊசலாடிட்டு இருக்கு முதலாளி. அட ஆமா இல்ல? ஆமாவே தான். ஆமா, மிரட்டல தபால் அனுப்புனாங்களா? தபால்ல இல்ல முதலாளி, நேத்தி நைட்டு நேர்ல 2 பேர் தடி பசங்க வந்தாங்க. நானும் அவங்க கிட்ட இருந்து ஓடி தப்பிச்சேன். இது எப்படா நடந்தது? நானு பால் வாங்கிட்டு அங்க இருந்து வந்த முதலாளி, 2 பேர் கார்ல வந்து கைய குறுக்க நீட்டினாங்க. என்னடான்னு பார்த்து உளுந்தடிச்சு ஓடுனா, திருப்பி அவனு இறங்கி ஓடியாந்து என்ன பிடிக்க பார்த்தாங்க.
அங்கேயும் அவனோட தள்ளி விட்டுட்டு ஓடணும் முதலாளி. இன்னொரு இடத்துல வந்து பிடிச்சி விட்டானுவான். உடனே மூஞ்சில பாலை தூக்கி அடிச்சுட்டு ஒடியாந்து பயந்து ஒரு கல்லுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்ட முதலாளி. அவனு போனதுக்கு பிறகு அங்கிருந்து வந்து பார்த்தா அவங்க பாக்கெட்ல இருந்து ரெண்டு போட்டா ஒளிஞ்சு முதலாளி. எடுத்து பார்த்த உடனே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிட்டு முதலாளி. அப்படியே வந்து படுத்துட்டேன். பத்து மேடம் என்ன தொட்டு பார்த்துட்டு, என்ன ராமு குளிர் ஜுரம் மாதிரி இருக்க, சரி சரி பரவாயில்ல நீ தூங்குன்னு கூலா சொல்லிட்டு போறாங்க. என் உசுருக்கு ஆபத்து அவங்களாலதான் வந்துச்சுன்னு அவங்களுக்கு அறவே புரியல மேடத்துக்கு. சரிடா அப்புறம் என்ன முதலாளி அப்புறம் விழுப்புறான்னு கேட்டுக்கிட்டு நானே பதட்டத்துல பயந்து போயிருக்கேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை முதலாளி. சரி இப்ப நான் என்னடா பண்ணோனு சொல்லு. சின்ராசு மாமாவுக்கு முதல்ல ஒரு போனை போடுங்க. பத்து மேடத்தை ஏன் விதவையாக்க போறாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அது என்ன கதைன்னு கேளுங்க. ராதாம்மா எழுதின டைரியிலயும் அந்த கதை இருக்குதுடா. சரி டைரி எடுங்க டக்குன்னு அதை படிச்சிருவோம். 12 நாள் கழிச்சுதான் அதை படிக்கணும்னு எழுதி இருக்குது. அதுக்கு இன்னொரு 4-5 நாள் இருக்குது. என்ன முதலாளி ஏதோ நம்பியார் படத்துல வர்ற கண்டிஷன் மாதிரி 12 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல டைரி எடுங்க படிப்போம். அட எடுங்க முதலாளி. அவசரப்பட்டுட்ட. இங்க பாரு 12 நாள் கழிச்சு படிக்க சொல்லி எழுதிக்கிது பாத்தியா. என்ன முதலாளி லாஜிக்கே இல்லாத கதையா இருக்கு. சும்மா படிங்க முதலாளி. இல்ல நான் எப்பவும் உங்க கூட தான் வெளியில எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். ரவுடி பசங்க பெரிய அருவாளோட ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க முதலாளிய போட்டு தள்ளிட்டு என்ன போடுங்கடா பாப்போன்னு சொல்லி சவால் விட்டுடுவேன். ஏய் ஏற்கனவே என் கைய உடஞ்ச கைய ஆக்கி வச்சிருக்கிற, இப்ப இது வேறையா? நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. நான் அந்த சின்ராசி பையன்கிட்ட பேசி கதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். அவர் எங்க சொல்ல போறாரு? அப்படி சொல்றா இருந்தா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி என்ன காப்பாத்திருக்கலாமே. அவருக்கு எப்பவுமே 10 மேடம் தான் வஸ்தி. என்ன முதலாளி 10 மேடமா? சக்கர கையெடுத்து மாட்டுங்க.